இந்த வீடியோவில் வந்து ஸோ இன்னைக்கு எபிசோடோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நதியா சாங் அண்டு அபிஷேக் ராஜா தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லவே இல்லை. ஏன்னா நான் நிறைய ஸ்டெப்ஸ் ஜட்ஜஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நோட் பண்ணும் போதே கிளியராக தெரியுது. ஸோ ரெண்டு பேருமே இது வந்து ஸோ கான்டாக்டே இல்லாத டான்ஸ் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதில் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக அந்த ஸோ அந்த ஸ்டெப்பு போடணும் போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக போட்டால் தான் அந்த டான்ஸ் பார்க்கறதுக்கு கோஆர்டினேஷனும் நல்லா இருக்கும். பட் ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த கோஆப்ரேஷனே வரல. ஸோ ஒரு ஒரு வாட்டி நதியா முன்னாடி போட்டுறாங்க, ஒரு வாட்டி அபிஷேக் முன்னாடி போட்டுறாங்கன்னா ஸோ அந்த இடத்துல லேக் ஆகுது. ஸோ லேகிங் கொஞ்சம் இருந்தது. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸா ஒரு அவங்களோட அபிஷேக்கோட ரிலேஷன் வந்தார். ஸோ அவர் வந்து ரோலெக்ஸா வந்த இடமும் நல்லா இருந்தது. வந்துட்டு அது பத்தல பத்தல சாங்குக்கு டான்ஸ் ஆடின விதம் அந்த கான்செப்ட் அவர் பண்ண எனர்ஜி கூட இவங்க கிட்டே கிடைக்கல. அவர் சூப்பராக பண்ணார். அந்த ஒரு மாஸ் என்ட்ரிக்கு என்ன இது பண்ணணுமோ அதை ஜஸ்டிஸ் பண்ணாரு. பட் இவங்க ரெண்டு பேரும் அந்த நிறைய கோஆர்டினேஷன் இல்லை. கான்டக்ட் பண்ற டான்ஸ் ஸ்டெப்ஸ் மட்டும் நல்லா பண்ணிட்டாங்களே தவிர மற்றபடி நார்மலாகவே எனர்ஜி இது எதுவுமே ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ நிறைய லேகிங் இருந்தது அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் அவங்க அந்த ரெண்டு மெயின் கேரக்டரை தவிர மற்ற ஆடின டான்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. அவங்க பண்ண ஸ்டன்ஸா இருக்கட்டும், அவங்க பண்ண மூமெண்டா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் பாக்குறத விட அந்த டான்ஸ் ஆர்டிஸ்ட் கூட ஆடுற ஆர்டிஸ்ட பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டான்ஸ் ஆர்டிஸ்டே நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்க அந்த அளவுக்கு பண்ணல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ ரம்யாகிருஷ்ணன் மேம் கமெண்ட் சொல்லும் போது ஸோ நீங்க என்னதான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, இவர் வந்து தூள் கலப்பிட்டாரு, பட் நீங்க ரெண்டு பேரும் அவர் ஆடின எனர்ஜி கூட ஒண்ணுமே இல்லை, ஏன் நீங்க ஒழுங்கா ஆடல, போன வாட்டி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினதால இந்த வாட்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க ரெண்டு பேரும் கான்டாக்டே இல்லை, தனியா ஆடும்போது ஒரு தனித்துவமா தெரியணும், பட் சுத்தமா எதுவுமே தெரியல, ஒரு கோஆர்டினேஷனே இல்லை, ஸோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னாங்க. சதீஷ் மாஸ்டர் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, நீங்க எல்லாத்தையும் நல்லாதான் பண்ணலான்னு பிளான் பண்ணி வரீங்க அபிஷேக், ஆனா நீங்க ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. 1, 2, 3 போடுறீங்கன்னா மூணு ஸ்டெப்னா ரெண்டரையிலேயே நிறுத்துறீங்க, அந்த ஷேப்பே மாறி போகுது, நீங்க ஃபுல்லா கவுண்ட் எடுக்கணும். நதியா சாங் வந்து கண்ணை கட்டி விட்டு இப்படி சுத்தி நிக்கிற மாதிரி சுத்தி நிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்து பண்ணுங்க, ஒழுங்கா ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஸோ அதுதான் நடந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் லாஸ்ட் யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்க போறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.